வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு செய்ய போகிறோம். இந்த ரவா லட்டு எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு 50 கிராம் போட்டு வறுக்கணும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்தாச்சு, இதில் எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில 25 கிராம் திராட்சை, திராட்சைய பொன்னிறமா வறுத்தாச்சு. இன்னும் 1/2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கிலோ ரவை போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். அடுப்பை நல்லா மீடியமா வச்சு வறுத்துக்கலாம். ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, நல்லா வாசம் வருது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ரவையை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து பொடிக்கணும். 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சர்க்கரை, ஃபஸ்ட்டு சர்க்கரையை நம்ம 2 டைமாக பொடிச்சுட்டு காமிக்கிறேன். மிக்சியில் நல்லா பொடிச்சிடணும். பொடித்த சர்க்கரையை இந்த மாதிரி கடாயில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை இருக்குது, அதையும் நம்ம பொடிச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை நல்லா பொடிச்சாச்சு, ரவை ஆறிடுச்சு. இனி ரவையை நம்ம பொடிக்கலாம். ரவையும் நல்லா பொடிச்சாச்சு. நம்ம பொடிச்சதை சீனி கூட சேர்த்துருங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம பொடிச்ச சர்க்கரையும் பொடிச்ச ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச திராட்சை 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிடுங்க. அப்போ இது நல்லா அட்டு சாப்பிட்றக்கும் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருக்கி வச்ச நெய் 50 ml ஊற்றிக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு 50 ml ஊற்றியாச்சு, முந்திரி வறுக்கையும் திராட்சை வறுக்கையும். கையை வச்சு நல்லா 1 பவரில் நெய் முந்திரி திராட்சை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இதுக்கு கொஞ்சம் பால் தேவைப்படுது, அதனால் கெட்டி பால் காய்ச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் காய்ங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கிடணும். பால் வந்து தெளித்து தெளிச்சுன்னு பிடிக்கணும், தண்ணி ஆயிடக்கூடாது. 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பால் தெளித்து பிசைஞ்சாச்சு. இனி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா பிடிச்சிக்கலாம். லட்டு நல்லா டைட்டாக அழுத்தி பிடிங்க. இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சுவையான ரவா லட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரவையும் சர்க்கரை இருந்தால் போதும், சூப்பராக குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.